மக்கள் தொகை 800 கோடி பேரும் ஒன்னு பிசாசோட கலந்து பிசாசா வாயறான், இல்ல இயேசுவோடு கலந்து இயேசுக்கு சாட்சியா வாயறான். அதான் சத்தியம் இயேசு. அதை அறிதல் தான் தேவன். முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடாம கிறிஸ்துவ குத்தினா பாலும் தண்ணி கலந்து இருக்கிற மாதிரி கலந்துடும். அதனால இயேசுவை அறிகிற அறிவு உனக்கு மாபெரும் வெற்றியை தரும். இந்த நாளிலும் வெளிப்படுத்தல் 3:8 புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்க எடுத்துங்க. ஆமா, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல், அண்டர்லைன் த வேர்ட், நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறான். 24 hours இயேசு நாமத்திலேயே வாயிறான் மறுதலியாம. இயேசு நாமத்தை மறுதலிச்சிட்டா உடனே பிசாசு நாமத்தை போய் பிச்சுக்குவேன். உடனே திறந்த வாசல் இருக்காது, போறதுலாம் வாசல் மூடிதான் இருக்கும். எங்க போனாலும் வாசல் மூடிய வாசல் தான்பா. கம்பெனிக்கு போனா, வேலைக்கு போனா, இன்டர்வியூக்கு போனா, எங்க போனாலும் தடையாவே இருக்குதுங்க. சொல்லுவாங்க எந்த பிரச்சனை எந்த காரியத்துக்கு போனாலும் தடையாவே இருக்குது, எங்க போனாலும் வாசல் மூடியே இருக்குதுன்னா ரகசியம் என்னன்னா இயேசு நாமத்தை மறுதலிச்சிட்டுக்கிறாங்க. ஆமா, அதனால நீ என் நாமத்தை மறுதலியாமல், அப்புறம் என் வசனத்தை கை கொண்டபடியால், அடுத்து அண்டர்லைன், நாமத்தை மறுதளிக்க கூடாது, அவர் வசனத்தை கை கொள்ளணும். நாமத்தை மறுதளிச்சுனா பிசாஸ் நாமத்தை பிச்சுக்குவேன், இயேசுன் வசனத்தை கை பிசாஸ் வசனத்தை பிச்சுக்குவேன். இந்த பிசாசு உனக்கு எந்த இடத்துல திறந்த வாசல் கொடுக்க மாட்டான், போறதுலாம் மூடிதான் இருக்கும். எந்த நாட்டுக்கு போ, எந்த தேசத்துக்கு போ, எந்த கிராமத்துக்கு போறதுலாம் வாசல் மூடிக்குது. போய் போய் திரும்பி திரும்பி வந்துட வேண்டி தான், வாசலே திறக்காது. அப்போ நீ என் நாமத்தை மறுதளியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால், இதோ இதோனா நல்லா உத்துப்பாரு, எங்க போனாலும் உனக்கு வாசல் திறந்துதான் இருக்குது. எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், எங்கேயும் போகலாம். ஏன்னா இயேசுவின் நாமத்தை தேவன் ஆதாமுது முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம நான் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். இயேசு சரி, இயேசு ரத்தம் தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு நாமத்தை நான் மறுதளிக்கவே இல்லை. யாரையும் நான் சபிக்கல, யாரையும் பகைக்கல, யாரையும் நான் வெறுக்கல. சபிக்கணுன்னே நான் ஆஸ்வதிக்கிறேன், பகைக்கணுக்கே நன்மை செய்யணும், சத்துக்களையே சிதைக்கிறேன். அதான் நாமத்தை மறுதலியாம இருக்குது. சத்துரு சத்துருவா இருக்குது, பகைக்குள்ள பகைத்தா நாமத்தை மறுதளிச்சிட்டேன். இருக்கிறத்திலே வாசல் மூடிருக்கோம், உங்க குடும்பத்திலே வாசல் மூடிடுவாங்க நீ போனாக. அதனால இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொரணும், அதான் இயேசு நாமம். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்ததுதான் நாமத்தை மறுதலியாத ஒரு வாழ்க்கை. தாவீது போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தா இருக்குது, செய்கிற காரியெல்லாம் வாய்க்குது, வர வர விருத்தி உண்டாகுது. ஏன்னா இயேசு நாமத்தை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறான். அப்போ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால், எனது இயேசுவின் வசனம், ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமட்ட வசனம் தான் கை கொண்டதுனா தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆமா, ஜீவனுக்குள்ளே இருக்குது, ஜீவ வார்த்தையிலே இருக்குது. 24 hours ஒவ்வொரு நாள் 24 வாரத்தில் 365 நாளும் வசனத்தை கை கொள்ள இரும்பு கதெல்லாம் தானே திறக்குது, போறதெல்லாம் சக்சஸ்ஃபுல். எஸ்ஆருக்கு எஸ்ஆர் ராஜாதிக்கு காண்கிற எல்லாருக்கும் தேவி கட்சி தான், எல்லாரும் வாசலை திறக்குறாங்க. எஸ்ஆர் ராஜாதி போனா, ஆமாம், வசி போனாக்கா ஒரே கோபம் எத்தினுமாக்குறாங்க. அவள் புறஜாதி வசி உலகத்தா, இயேசு நாம தெரியாதவா, பதவி வசி பதவி ஏந்துட்டான். ஆகாச ராஜா என்னது கேட்டு மூடிட்டான், நீ போயிட்டு வாமான்ட்டான். ஆனால் எஸ்ஆர் ராஜாதி போனா செங்கோல தானாக நெட்டுறான். எல்லாரும் சொல்கிறாங்க 30 நாளுக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு. இவன் சொல்றான் நாமத்தை மறுதலியாம போறா, வசனத்தை கை கொள்றா. அது 30 நாளுக்குள்ள யாராவது போனாக்கா ஒருவேளை செங்கோல் நெட்டினா அவங்க மரணம் தட்டனை, அப்படி ஒரு சட்டம் வச்சான். ஆனா எஸ்ஆர் ராஜ் செத்தாலும் சாகரேன்னு சொல்லிவிட்டு இயேசு நாமத்தை நான் கொடுக்க போறேன் ஆகாஷ்வர் ராஜாக்கு, ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் இயேசு நாமத்தை குத்துட்டு போனா பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அவன் அறியாமே செங்கோல நெட்டுறான். வாமா என்னமா அவன் காரியம் என்னமான்னு கேட்டு சட்டத்தை மாத்தி யூத குலத்தையே காப்பாத்துறாங்க. கையை தட்டு எஸ்ஆர் கலியா.
வாய்ந்தா வாய்ந்தா எசுர போல வாயணும். ஆமா, 120 நாடுகளுக்கு ராஜா தேவோ. அப்பா இல்ல, அம்மா இல்ல, நம்மள மாதிரி ஆள் தான். ஆனா தேவனை பற்றிய வைராக்கியம், கிறிஸ்துவை பற்றிய வைராக்கியம், அளவற்ற அன்பு தேவனுக்கு, தனக்கு, முழு உலகத்துக்கு. 120 நாடுக்கு ராஜாத்தி, அதுல இந்திய தேசம் ஒன்னா. இன்னைக்கு இருந்தா எத்தனை ஹெலிகாப்டர், எத்தனை கப்பல், எத்தனை ஏரோப்ளேன் சுத்துவா? அந்த காலத்துல கப்பலா போயிருப்பா தாய் தேவ. ஆனா கத்தரை விசுவாசித்தனால போற இடத்துல எல்லாம் அவளுக்கு வாசல் தருக்குது. அப்போ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். முழு உலகத்துல ஒரு ஆள் மேல கிறிஸ்துவ காட்டாம பகையா வச்சு ராத்திரி பகலாம் மேல வெறுப்பு கசு கண்ணா நாமத்தை மறுதி, ஒரு ஆள் மூலமா பிசாசு தத்துருவான். அதுதான் இயேசு ஏற்றுக்கணும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா, பகை கசுப்பு வைராக்கியம் அது போய் அழிச்சிடும். அன்பு காட்ட இறக்குது, ஆத்மா இன்பகரமா நல்லா தூக்கம் வரும், நிம்மதியா இருக்கும், கான்பிடன்ஸ், தைரியம் இருக்கும், காரியம் எல்லாம் இலகுவா நடக்கும். இயேசுவின் அன்பு தேவனுக்கு ஆதாம்ந்து முழு உலகத்துக்கு இடைவிடாம எக்காலத்து எந்நேரத்திலும். தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது, யோசேப்பின் காரியம் ஜெயமா இருந்தது, வேதத்தில் காணும் ஆபிரகாமின் காரியம் ஜெயமா இருந்தது. அப்போ நீ என் நாமத்தை மறுதலையா, என் வசனத்தை கை கொண்டபடியால். அப்போ இயேசுவின் நாமம் அவருடைய வசனம் தான் இலகுவானது. இயேசு சொல்றாரு, என் நுகம் மெதுவாயும் என் சுமை மெதுவாய் இருக்குது. இந்த பிசாசுக்கு பேரே பிசாசு, அந்த நாமம் தான் கடினமானது. கவலைப்படுறது சோத்து தான் பிசாசு நாமம், வெறுக்கிறது, பயப்படுறது, கெட்டு பேசுறது, அதுதான் ரொம்ப கடினமானது, வேதனையான துக்கம். அதை போய் நல்லா செய்யறான் மனுஷன், செஞ்சு செஞ்சு பழக்கி போச்சு. கடினமானது செஞ்சு செஞ்சு அது பிசாசு காரியம் நல்லா சுலபமா செஞ்சிடறான். இயேசு அன்பு கொடுத்து மன்னிக்கிறது, ஆசிர்வதிக்கிறது, கிறிஸ்துவன் தேவன் தரகு இது ரொம்ப செஞ்சு பழக்கமே இல்லை மனுஷனுக்கு. சபிக்கணும் ஆசிரிச்சு பழக்கமே கிடையாது, பகைக்கணும் நன்மை செஞ்சு பழக்கமே கிடையாது, சத்துக்களை சிநேகிக்கணுன்ற அறிவே அந்த சுபாவமே கிடையாது பிறப்பிலே. அதனால இயேசுனாக்கா ரொம்ப கஷ்டமாக்குது எல்லாரும். ஆனா உண்மைக்கு பார்த்தா இயேசு போல வாய்தான் சுலபம். கையத்தை டலேலியா பிசாச போல வாய்தான் ரொம்ப கஷ்டம். பேரே பிசாசு, கடினமானவன், வேதனையானவன், துக்ககரமானவன், நிம்மதி இல்லாதவன், உன்னை வாழ வழிக்க விரும்பாதவன், நீ மூச்சு பிடிக்க கூட பிடிக்காது, திருடன், கொள்ளுகிறவன், அழிக்கிறவன். ஏவாள் அப்படிதான் நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்து சாகடிச்சு உலகத்தையே சாபம் ஆக்கி நோவா காலத்தை உலகத்தையே ஆயிடுச்சுட்டான். உலகமே ஆயிடுச்சு போச்சு நோவா காலத்தை, நோவா குடும்பத்தை தவிர. அவன் தேவனை விசுவாசத்தினால் அவன் தப்பிக்கப்பட்டான். ஆனால் பிசாச விரும்பாதே, பாவத்தின் சம்பளம் மரணம், பிசாசின் நாமம் அதுல ஊறி போவாதே. இயேசு நாமத்துல நல்ல மெச்சூராவு. இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவன் தனக்கு அகில உலகத்துக்கு சுவாசம் சொல்லிட்டே இருந்து பாரு. படிக்க படிக்க இன்னும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும், வேலை வாய்ப்பு தேடணும். எங்க போனாலும் எனக்கு தடக்கும், போனா இன்ட்ரி போனா சக்சஸ் தான், வேலை கட்சிச்சா, கல்யாணம் பண்ணுமா, சீக்கிரம் வீட்டை கட்டணுமா, கத்திரக்காய் சாட்சியம் இப்படி இருக்கணும், எதுவும் இல்லாத அப்படியே பிசாசு நாமத்துல அப்படியே நாலு போயிட்டு கழிச்சிருந்தாக்கா கடினமா போடும் வாழ்க்கை. பிசாசு கடினமாக்கி உன்னை, நீ மற்றவங்களை கடினமாக்கி சபிக்கப்பட்ட வாழ்க்கையா போயிடும். அப்போ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டானா. ஏன்னா ஒத்தம் தவறாத முழு உலக 800 கோடி பேர் இல்ல, ஒத்தமோட வந்து உன் வாசலை போட்ட முடியாது. ஏன்னா அவனுக்கு கிறிஸ்து நட்பை காட்டுறதுனால எந்த பிசாசும் வாசலை போட முடியாது. தேவன் அதாவது முழு உலக ஒரு ஆள் பாய்க்கூடாம கிறிஸ்து நண்பை காட்டுறத இயேசு ஜீவன் பரிசுத்தம் கொடுக்கறதுனால எந்த மனுஷனும் வாசலை தடை பண்ண முடியாது, போட்ட முடியாது. எல்லா வாசலையும் ஜெயித்து வெற்றிகரமான ஒரு மனுஷனா இருப்பாய். கையெழுத்து அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ நீ உயிரோடு இருக்கனாலெல்லாம் ஒருவனுக்கு முன்பா எதிர்த்து, யோசுவா பார்த்து சொல்றாரு, நீ உயிரோடு ஒருவனுக்கு முன்பா எதிர்த்து நிற்பதில்லை. ஏன்னா எதிர்த்து நிற்கிற மனுஷனுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் கொடுக்கிறேன். கோலியாத் வந்து அப்படியே மலை மாறி நிக்கிறான் தாவீதுக்கு முன்னால். ஏ கத்துல நாமத்தை குத்தாம்பார் பொத்துன்னு கோலியாத் வந்தான். கோலியாத்து தாவீது முன்னேற்ற தடுக்க முடியல, சவுலு தடுக்க முடியல. என் நாவு நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லிக்கொண்ட கத்திர இக்காலத்தோ துதி எப்போது இருக்கும். தாவீது வர வர விருத்தி எல்லா தடையும் மேற்கொள்கிறது பார்ப்போம். அப்போ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் அடலை இந்த வேட் இயேசு நாமத்தை, நாமன்னா சுபாவம்னு அர்த்தம், நல்லா கவனியம், நாமன்னா அந்த ஆளு, அந்த சுபாவம் இயேசு சுபாவம், ஜீவனையே கொடுக்குற சுபாவம், பிசாசு சுபம் மரத்தையே கொடுக்கும், சுய நீதி அநீதியே குத்துருவி, அது பிசாசு சுபாவம், நீ அஞ்சு அவனும் அஞ்சு. இயேசு நாமன்னா ஜீவ சரஞ்சீவர் இயேசு சாமுடா கொடுக்குது பாரு, யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் தேவன் தர உலகத்துக்கு போய் நின்னா கடல் தானே போய் விடுது, திறந்த வாசல் தான்.
யோர்தான் நதி பின்னிட்டு போயிடுது. எரிகோ மடமடன்னு கேள்வி வந்து வழி விடுது கானான் தேசத்துக்கு. கையை தட்ட இல்லையா? அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடு, இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருப்பார். கிறிஸ்து விட்டுட்டீனாக்கா அவ்வளவுதான், பிசாசு மண்டைக்குள்ள ஏறி ஒரே கவலை வெறுப்பு. யார பார்த்தாலும் வெறுப்பாகுது, கஷ்டமாகுது, கோபமாகுது, எச்சலாகுது. பிசாசு நாமம் எங்க வாசல் தரகாம இருட்டுக்குள்ளே இருந்து சிறைச்சாலை போடுறான். நீங்க கூட ஒரு மனுஷனுக்கு ஜபம் பண்ணணும், அவன் நன்மத்தையும் காட்டி பிசாசு நாமத்தை காட்டி காட்டி பிசாசு எங்க பார்த்தா சரியா இருப்பான். அவன் தலைமையில கேவி ஜேசு ஜீவன் பரிவு தேவன் ஆதாவும் முடி உலகத்துக்கு ஒரு ஜபத்தை பண்ணுங்க. அவனுக்கு உன் ஜபத்தின் மூலமா அவனுக்கு வாசல் தரகம், எல்லா வாசல் தரகம், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மரத்துல தரித்து எல்லா ஆசீர்வாதம், மரத்திலிருந்து உயிர்த்து தரித்திருந்து ஐஸ்வர்யம், சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், பாதல் பரலோகத்துக்கு வாசல் தந்து விட்டு அவன் ஆசுபத்தி போய். நீ உலகத்துக்கே ஒளியா இருக்கிறாய், நீ பூமிக்கே உப்பாய் இருக்கிறாய். அதனால ஜபம் பண்ணுவோம். உன் குறியை உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்ன கிரியை? விசுவாச கிரியா இருக்க தேவடைய கிரியை. தேவடைய கிரியை இயேசு, விசுவாச கிரியை ஆதாம், நன்மத்தையுமே நல்லவன் கெட்ட சுயநீதி அநீதி அது எல்லா இடத்துல வாசலும் மூடிக்கும், போரத்திலெல்லாம் சிறையிருப்பாவே இருக்கும். ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் வாழ்நாளில் மறக்கவே மறக்காத ஜெபம் பண்ணும். பசுத்திதாவே தரிவான மாலை வேலையிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். நீ என் நாமத்தை மறுதலியாமல் ஆண்டவரே, அடிக்கடி அடிக்கடி நாங்கள் நாமத்தை மறந்துடுறோம், உண்மையே சுத்தமாக மறந்துடுறோம். இயேசுன்ற உணர்வே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, நான் துர்குணத்தில் உருவாகியிருக்கிறேன், பாவம் நல்லா ஊறி இருக்குது, சுயநீதி அநீதி வெறுப்பு கசப்பு பயம் கவலை வெறுப்பு இந்த பிசாசு அவையெல்லாம் எங்களுக்குள் இருக்கிறதுனால பிசாசு எங்களை வைத்து எங்களுக்கு உண்டான சகல வாசல்களையும் மூடி எங்களை சிறையிற்குள் வைத்திருக்கிறான் ஆண்டவரே. அதனால இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் எல்லோரும் எண்ணெடுத்துவார்கள், நானே ஜீவப்பும். இந்த அப்பத்தை பூசி திராட்சசத்தை பானம் பண்ணுங்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு மூடு உலகம் வெளிப்படுத்துங்கள். இதோ திறந்த வாசல்களுக்கு வைத்திருக்கேன் சொல்லி கேட்கத்தாவே. ஆண்டு ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு வேதத்திற்கான பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டுடுது. அதனால இயேசுவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் இடைவிழாம எக்கால் வெளிப்படுத்திட்டே இருக்கத்தாவே. உங்களுடைய வசனத்தை கை கொடுக்கிறோம் ஆண்டு இயேசு பரிவர்த்தன இயேசு சாமிட்ட வாக்கு தத்துவங்களை தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள்லாம் வெளிப்படுத்த இடைவிழா எக்கால் வெளிப்படுத்திருக்கத்தாவே. திறந்த வாசல் உண்டாகும், ஆவிக்குரிய பூமிக்குரிய பொருளாத சகல வாசல்களும் திறக்கட்டுக்கத்தாவே. ஐஸ்வர்யத்தின் வாசல், சமாதான சந்தோஷத்தின் வாசல், பரலோக வாசல், சகல நன்மைகளின் வாசல் எங்கள் வாழ்க்கையில திறந்திருக்கும்படி கிறிஸ்துக்குள்ள நாங்கள் வேறுன்றிருக்கிறதா. நானே திராட்சி நீங்கள் கூடிய ஒருவன் வாசல் நிலைத்திருந்தால் சொல்லப்படுது. கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்க அவருடைய கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாள்லாம் வெளிப்படுத்த திறந்த வாசல் உண்டாக இந்த செய்தியை கேட்க ஓடி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லோரும் ஜெபிக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் மூலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவார். லேலியா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக சேர்த்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்கள், அது சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்களும் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நிச்சயமாக நீங்கள் ஆசை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார், கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமென். மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார், கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமென்.